ஹலோ கைஸ், ஓகே, வெல்கம் டு ஹர்ஷித் பேர்ட்ஸ் வேர்ல்ட் சேனல். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஃபின்ச்சஸ் பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ப்ரீடிங் பாக்ஸ் வாங்க போகிறோம். ப்ரீடிங் பாக்ஸ் கிடையாது, ப்ரீடிங் பேஸ்கெட்டு. அந்த ஷாப்பு எல்லாம் வாங்கலாம், பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம எங்கள் வீட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிடலாம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷாப்பு தான். அந்த ஷாப் வந்துட்டு கணபதியில் இருக்குது, கணபதியில். அந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா சபர்நகர் போர்டு. ஓகே, எங்கள் வீடு எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் வீட்டுக்கு போட்ட வீடியோலேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாருக்கும், சபர்நகருக்குள்ளே இருக்குது. ஓகே, இங்கே பக்கத்தில் இருக்கிற கடை எல்லாத்துலேயும் கேட்டு பார்த்தோம், ஃபுல் பிளாஸ்டிக் கடையிலலாம் கேட்டு பார்த்தோம், எங்கேயுமே கிடைக்கல. அதனால தான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கணபதிக்கு போகலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஃபுல்லாக மண்டேலேருந்து இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இந்த வேலை தான், அதனால தான் வீடியோ போட முடியல. ஓகே, இன்றைக்கி எப்படியோ வீடியோ போட்டுடலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். நான் ஃபோனை வேறு இப்படி வச்சுட்டே போகிறேன்னா, ஒருத்தங்க வேறு அப்ளைலேருந்தே ஃபோனை பார்த்ததுலேருந்தே அப்படியே முன்னாடி போகிறாங்க, டக்குன்னு நிற்கிறாங்க, முன்னாடி போகிறாங்க, நிற்கிறாங்க, எங்களையவே பார்க்குறாங்க. கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு அப்போலேருந்து, கொஞ்சம் அப்படியே மறைச்சி ஃபோனை இப்படி இப்படி கொஞ்சம் தள்ளுவேன், பெருசாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்துட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் நான் அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த ஒரு டேர்னிங் திரும்பின உடனே ஏன்னா மணிகாரம்பாளையம் ஆரம்பிக்கிற டேர்னிங், நான் தப்பாக சொல்லிட்டேன், மணிகாரம்பாளையம் கணபதி கிடையாது, மணிகாரம்பாளையம் தான். சரியாக தெரில, இந்த டேர்னிங்கில் அப்படியே திரும்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ஷாப் போகிறோம், பெட்ஷாப்பு சரியாக காமிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த இடம்னே டவுட்டாக இருக்குது, சரியாக இருட்டாக இருக்கிறதுனால நான் வீடியோ எடுத்து முடிச்சக்கப்புறமா தான் வாய்ஸ் கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்க, சரியாக தெரில எந்த இடமே. பக்கத்துலேயே கொஞ்சம் பைக் போகுது, அதனால் சவுண்டு பெருசாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கலாம், கடைக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே தான் கடை இருந்துச்சு, இப்போ வேற எங்கேயும் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஒரு நாய் படுத்துட்டு இருந்ததில்ல, அதுக்கு பக்கத்தில் தான் கடை இருக்குது, பக்கத்தில் தான் கடை தான், அது இங்கே இருக்க பாருங்கள் பெட்ஷாப், இங்கே இருக்க பாருங்கள் பெட்ஷாப். ஓகே, அதுக்கு பக்கத்தில் தான் கடை இருந்துச்சு, இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல. ஓகே ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், கொஞ்சம் இங்கெல்லாம் இருட்டாக இருக்கும் பேசுறதுக்காங்க. ஓகே, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கணும், டேர்னிங் திரும்பி. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக டேர்னிங் திரும்பி போயிட்டே இருக்கலாம். போயிட்டு இருந்தோம்னா இங்கே ஒரு கோயில் வரும், மணிகரம்பாளையம் கோயில். அந்த மணிகரம்பாளையம் கோயிலேருந்து நீங்கள் நேராக போயிட்டே இருங்க, எங்கேயுமே திரும்பாதீங்க, நேராக போயிட்டே தான் இருக்கணும், திரும்பக்கூடாது எங்கேயும். ஓகே, நம்மளோட சேனலுக்காக ஒரு இன்ட்ரோ ரெடி ஆகிட்டே இருக்குது, ஆனால் இன்னும் ரெடி ஆகிற மாதிரி தெரியல. ஜிஎம்கே பேர்ட்ஸ் வச்சுருப்பார்ல, அவரோட இன்ட்ரோ மாதிரி தான். ஓகே, எப்படியாச்சும் ரெடி பண்ணியிருந்தோம். ஓகே, அதை வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே, இப்படியே போயிட்டே இருக்கோம். ஓகே, இப்போ அந்த இடத்துலேருந்து கட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே, அப்படியே பார்த்தோன்னா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பார்க் பண்ணிக்கலாம், இது வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது, மெடிக்கல் ஷாப்புன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பார்க் பண்ணிக்கலாம், இங்கே தான் பெரிய சூன்யமே இருக்குது எனக்கு. ஓகே, இறங்கி இங்கே நின்ட்டேனா, அவ்வளோதான், இப்போ தான் ஆரம்பிக்கப்படுங்க. எறும்பெல்லாம் காலை ஏறிட்டு எனக்கு தெரியவே இல்லை, கொஞ்சம் அப்படி நவுந்தோன்னு எப்படி கட்டிக்கணும்னு மட்டும் பாருங்க. அதான் இங்கே இருக்குது ஷாப்பு, ஷாப் பேர் நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன், வாங்கி முடிச்சக்கப்புறம். ஓகே, இந்த இப்போ தான் கடிக்க ஆரம்பிக்கும் அப்படியே எறும்பு. இந்த இப்போ பார்த்திங்கன்னா காலெல்லாம் தூக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ அப்படியே போய் பொறுக்க முடியல, அப்படியே அஞ்சு போய் செப்பலை கழட்டி விட்டுருவேன், செப்பலை கழட்டி விட்டு இது பண்ண நினச்சிவேன். இப்போ தான் செப்பலை கழட்டி விட்டேன், அப்படியே எறும்பு கடி தாங்கவே முடியல, அப்படியே சுள்ளெறும்புனா அப்படி எப்படி கடிக்கும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்கோம். ஓகே, ஷாப் வந்தாச்சு, ஷாப் பார்க்க இரும்பு கடை மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையுமே பிளாஸ்டிக் கடை தான். ஆனால் கூட வந்துட்டு நான் இப்போ வாங்கியிருக்க மாதிரி கூட தான் கிடைக்கும், வேறு மாதிரி டைப் கூடையும் இருக்குது, எல்லாமே இருக்குது, உங்களுக்கு வேணுன்னா அங்கே போய் வாங்கிக்கோங்க. ஃபோன் நம்பர்லாம் கொடுக்க மாட்டேன், ஃபோன் நம்பர் அவங்க தரவே இல்லை எனக்கு. ஓகே, முன்னாடி போகிறது எங்கள் அம்மா தான். ஓகே, போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸ்டெப்பெல்லாம் ஏறிட்டு கீழே வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டேங்க, மேலே தான் வந்துட்டு பிளாஸ்டிக் ஆமாம். இது நீங்கள் இப்போ கீழே பார்க்குறது வந்துட்டு பாத்திரம்லாம் தொங்கிட்டுருக்காங்கல்ல, அதுதான் வந்துட்டு கீழே. இது வந்துட்டு மேலே டாய்ஸு, பிளாஸ்டிக் டாய்ஸு, அப்புறம் பிளாஸ்டிக்கு இந்த ஆக்சசரிஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, நாளைக்கு வந்துட்டு நம்மளோட ஃபுல் ஆக்சசரிஸ் வீடியோ வரும்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஓகே, இந்த மாதிரி கூட தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஓகே பாருங்க, இந்த மாதிரி கூட தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஒன்னோட ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு ஃபிஃப்டீன் ருபீஸ் நம்ம ரெண்டு வாங்கியிருக்கோம், அப்போனா 30 ருபீஸு. ஓகே சரியான ஒர்த்து தான். ஓகே கடையோட பேர்லாம் பார்த்துக்கோங்க, ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில். அது மேலே சரியாக தெரியல என்ன போட்டிருக்குன்னு, பிளேராக இது, நான் அங்கேயும் சரியாக படிக்கலை. அவங்ககிட்ட போய் மேலே போய் கேட்டு வந்தேன், நாங்கள் இப்படி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், உங்களோட இதை போடலாமா அப்படின்னு பேர். ஓகே அவங்களும் சரி போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. நானும் என்னது படிக்கலாம் இல்லை, இந்த சைடு திரும்பிட்டு என்னது அப்படி போட்டேன். ஒரு பஸ் வேறு என் பக்கத்துலேயே கிராஸ் ஆச்சு அதனால். ஓகே சரியாக நானும் பார்க்கல. அப்புறம் வீடியோவில் பார்க்கும்போது தெரியுது ஹோல்சேல் அண்டு ரீட்டெயில்னு, ரீட்டெயிலாக என்னமோ தெரில. ஓகே இப்போயும் லேசாக கடிச்சிட்டே தான் இருக்குது. ஓகே இப்போ பாருங்கள் போயிட்டே தான் இருக்கேன். ஓகே அப்புறம் இதுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அந்த கடையோட இது சொல்கிறேன். அப்படி நீங்கள் போனீங்கன்னா போய் பாருங்கள் இந்த கடை, உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா போய் வாங்கிக்கோங்க. இது பக்கத்தில் இருக்கிற கடையோட இது சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. போயிட்டுருக்கோம், வண்டி பக்கத்தில் போயிட்டுருக்கோம், வண்டி கடை பழக்கடை. ஓகே இப்போ இதோட பேர் என்னென்னா வந்துட்டு மகாலட்சுமியா, வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம் பார்த்துக்கிறேன். சரியா நான் கீழே வேறு காமிச்சிட்ருக்கேன், சரியாக தெரிய மாட்டேங்குது. மகாலட்சுமி என்னமோ வருது, சரியாக தெரில. ஓகே இது என்ன பிளர் ஆயிடுச்சு. ஓகே அப்படியே நம்ம வீட்டுக்கு போய் காமிச்சிடலாம். ஓகே வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ போய் என்னது அந்த கடையோட பேர் வந்துட்டு மகாலட்சுமி அப்படின்னு ஆரம்பிக்கும். மகாலட்சுமி வச்சு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே இதுக்கு தேவையானது வந்துட்டு என்னென்ன அப்படின்னா, ஒரு மெல்லிசான கம்பி, அது என்ன கட்டுக்கம்பி மெல்லிசானது, அப்புறம் கட்டிங் பிளேடு வேணும், வேறு ஒன்றுமே வேண்டாம், உங்களுக்கு நீட்டாக செஞ்சிடலாம். அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு வேறு ஒரே ஒரு இது வேணும், அந்த உங்களுக்கு காமிச்சிடலாம். பாருங்கள் இது எப்படி மெல்லிசாக இருக்குங்க, மெல்லிசானா ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது, டக்குன்னு பண்ண உடஞ்சிற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும், கொஞ்சம் மெல்லிசாக இருக்கணும், கையில் வளைச்சி பார்த்தா வளையிற மாதிரி இருக்கணும், கயிறு மாதிரி இருக்கணும். ஓகே இப்போ கூடை எடுத்துக்கலாம். கூடை எடுத்துகிட்டு சின்ன பசங்க வந்துட்டு இந்த சூடு வைக்கிற வேலை, கட் பண்ணுற வேலை எதுவும் செய்யறீங்க, உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்து அவங்கக்கிட்ட சொல்லி செய்ய சொல்லுங்கள். சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஓகே இப்போ எங்கள் அக்கா தான் எடுத்துகிட்ருக்காங்க இப்போ. ஓகே நான் அப்படியே கட் பண்ணுறதெல்லாம் காமிக்ஸ்னே சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட் டைம் இப்படி எடுக்கிறோம், நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் வாங்கி அதில் வச்சு எடுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் இப்படி ஒரு ஸ்டாண்ட் வாங்கி வைக்கலாம். ஓகே ஓகே வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இதை கரெக்டாக பண்ணியிருக்கணும். ஓகே இப்போ வந்துட்டு என்ன பறந்து வருதுன்னு யோசிக்காதீங்க, ஆஃப்லைன் இதான் ட்ரெண்டு. அப்படியே என்னது சூப்பர் மேன் கிட்டே சொல்லி அப்படியே போய் மார்க்கரில் மார்க்கரை வாங்கிட்டு வர சொல்லி டக்குன்னு அப்படியே மார்க்கரை வாங்கிட்டு வந்து வானத்துலேருந்து அப்படியே தூக்கி வீசிட்டார், அப்படியே நம்ம கரெக்டாக கேட்ச்க்கு வந்துச்சு. ஓகே இப்படி இதை கரெக்டாக வச்சு முதல்ல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. பேர்டுக்கு பார்க்குற பேர்டுக்கு வந்துட்டு உள்ளே போயிட்டு நல்லா வசதியாக வெளியே வரக்கு கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் அது வந்துட்டு போவோம். இப்போ பாருங்கள் நான் மார்க் பண்ணுறதை பாருங்கள், கரெக்டாக அந்த நீள நீளமாக ஒரு மார்க்க இப்படி பார்டராட்ட ஒன்று இருக்கும், அந்த பார்டரை வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நான் இப்போ ட்ரா பண்ணது வந்துட்டு பார்க்க எனக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, அதனால் நான் இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் பெருசாக வந்துடுவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே நீங்கள் ரொம்ப நீட்டாக பண்ணணும்னு யோசிக்காதீங்க, பேர்டு வந்துட்டு உங்களுக்கு ப்ரீட் ஆகணும் அப்படின்னா இப்படி பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு ரொம்ப நீட்டாக இருக்கணும், கேஜே நீட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னா ப்ரீடிங் பாக்ஸ் வாங்கிங்க. ஓகே இப்போ கட் பண்ணியாச்சு. ஓகே இப்படி இப்போ பாருங்கள் எப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதுன்னு, எனக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அதே மாதிரி உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும், ஃபிக்ஸ் ஆகலைனாலும் ஃபிக்ஸ் ஆயிரும், அதெல்லாம் எப்படின்னு கேட்காதீங்க. ஓகே இப்போ கீழே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் நான் கொஞ்சம் நேரத்தில் பிச்சிடுவேன். ஓகே இப்படி பாருங்கள் நல்லா ஷார்ப்பாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கடையில் சாண்ட் பேப்பர் அப்படின்னு ஒன்று விற்கும், அதை போய் வாங்கிக்கோங்க. ஓகே இப்போ இந்த மாதிரி லேசாக இருக்க கட்டுக்கம்பியை வந்துட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணுங்கள், ரொம்ப சின்ன பீஸாகவும் மீடியம் பீஸாகவும் கட் பண்ணாதீங்க, பெரிய பீஸாக கட் பண்ணுங்க. ஓகே பெரிய ராத்திரி அதனால் கொஞ்சம் அப்படியே வாய் குளரும், தூக்கு தூக்கமாக வரும். ஓகே அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, பார்க்குறவங்க எல்லாரும். ஓகே இப்போ போய் வாட்டர் போட்டு வந்துட்டேன். ஓகே இப்போ ஸ்க்ரீன் கொஞ்சம் திரும்பி இருக்கும், நீங்கள் கொஞ்சம் திருப்பி வச்சுருங்க, எடுக்கும்போது இன்ச்சர் பிடிச்சோமா அஞ்சர் பிடிச்சோமான்னு தெரியாமல் திருப்பி வச்சுருவேன். அப்படியே கீழே வந்துட்டு கீழே ஃபோனை வச்சுட்டு நீங்கள் திரும்பி உட்காந்துருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
கீழே ஃபோனை வச்சு நீங்கள் திரும்பி உட்காந்துருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, வெயிட் பண்ணுங்க, இதை சரி பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு வரேன். இதை சரி பண்ண முடியல, நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு மூணு பேர் வேறு யாரும் இல்லை, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா தான். ஓகே, அவங்ககிட்ட நான் கேட்டேன், சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஃபோனை வந்து திருப்பி விட்டுணுன்னு சொன்னாங்க. ஓகே, அதனால் வந்துட்டு என்னது இப்போ, அதனால் வந்துட்டு என்னது, நீங்கள் வந்துட்டு ஃபோனை திருப்பி வச்சு உட்காந்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு நான் பண்ணுற மாதிரியே உள்ளே வச்சு நல்லா விட்டு இது பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னது இது பண்ணுறதுக்காங்க திருப்புறேன். இப்போ பாருங்க நான் எப்படி திருப்புறேன்னு, அந்த கம்பையை எப்படி வச்சு ஜாயின் பண்ணி வச்சுட்டு, சிம்பிள் மேட்டர் தான், ஜாயின் பண்ணி வச்சுட்டு நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கோங்க. ஸ்டிஃபாக பிடிச்சிட்டு இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிடுங்க. டப்பா உடையுமான்னு கேட்டால் உடையவே உடையாது. நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு கம்பி இருக்கும் வீடு கட்டுறக்கு யூஸ் பண்ணுறது, என்னன்னு தெரில, வீடு கட்டுறக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தான் சொன்னாங்க. அதை வச்சு பண்ணால் தான் உடையும்னு நினைக்கிறேன். அதை வந்துட்டு நான் கொக்கி செய்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதை பாருங்க நீங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், அதை பண்ணிவிட்டு வெட்டி விட்டுட்டு வளைச்சி விட்ருங்க. வெட்டி விட்டுட்டு வளைச்சி விட்டுட்டு நல்லா இது பண்ணி விட்ருங்க. பாருங்கள் நான் இப்படி பண்ணி விட்றேங்க, அந்த இது குத்தாமல் இருக்கிற மாதிரி நான் பண்ணி விட்றேன். அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா ஃபினிஷிங்காகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம எல்லா சைடுமே நல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு, இதுவே ரெடி ஆகிடுச்சு. என்னென்னா இந்த ப்ரீடிங் பாக்ஸே கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு, இன்னும் ஒரு சைடில் மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த ஒரு சைடும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அந்த ஒரு சைடும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நல்லா ஃபினிஷ் ஆகிடுச்சு. கேஜே ரொம்ப பக்கம் இருக்குது. இந்த ஃபோன் என்னென்னா உள்ளே போய் விழுந்துருச்சு, உள்ளே போய் விழுது கரெக்டாக இருக்குது. ஓகே, பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன கடையில் போய் வாங்குங்க. இன்னும் உங்கள் பக்கத்து கடையில் எங்கேயாச்சும் பிளாஸ்டிக் கடையில் போய் கேட்டு பார்த்து வாங்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே காய்ஸ், ஃபைனலி என்னென்னா நம்ம குக்கி செய்ய வேண்டிய நேரம். இப்போ பாருங்கள் எப்படி சுற்றிட்டுருக்கேன்னு, இது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கேஜ் பார்க்கவே எனக்கு சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ இது செய்ய வேண்டிய நேரம் பாருங்கள், நான் சொன்ன அந்த கட்டியான கம்பி இது தான். பாருங்கள், குக்கி செய்ய வேண்டிய நேரம் இப்போ. அந்த கட்டியான கம்பி எடுத்துக்கோங்க. கட்டியான கம்பி எடுத்துகிட்டு நல்லா வளைச்சி விட்டுக்கோ. நல்லா எப்படி பண்ணுறதுன்னா இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நான் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு லேஸ் இல்லாத கம்பியில் வந்துட்டு நான் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. முதல்ல கம்பி ஒரு கொஞ்சம் பெருசான கம்பி எடுத்துக்கோங்க. நடுவில் பிடிச்சிக்கோங்க. நடுவில் பிடிச்சிட்டு இப்படி ஒரு பெண்டு, இப்படி ஒரு பெண்டு பண்ணுங்க. உங்களுக்கு பா மாதிரி மாறிடும். அப்படியே பா மாதிரி மாறின உடனே அப்படியே பிடிச்சி அப்படியே பார்த்துக்கோங்க அப்படின்னு. அப்புறம் கரெக்டாக அது வந்துட்டு இப்படி கொக்கி மாதிரி வளைச்சுடுங்க. கொக்கி மாதிரி வளைச்சுடுங்க. இப்படி பாருங்கள், நான் வளைச்சுட்றப்பேன். இப்படி ஒரே ஒரு திருப்பு அவ்வளோதான், நல்லா கொக்கி மாதிரி வளைஞ்சிரும். அந்த மாதிரி கொக்கி மாதிரி வளைஞ்ச உடனே என்ன பண்ணுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். கொக்கி மாதிரி வளைஞ்ச உடனே மிச்சம் இருக்கிறத வந்துட்டு வெட்டி விட்டுருங்க. ஓகே, நான் வளைச்சு விட்டுட்டேன் நல்லா. ஓகே, வளைச்சுட்ட உடனே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. என்ன வாய்ஸ் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் சாஃப்டாக பேச ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஜிஎம்கே பேர்ட்ஸு, அப்புறம் பென் பேர்ட்ஸ் கூட இல்லை, ஆம்ஜி பேர்ட்ஸு எல்லோரும் பேசுகிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அவரை மாதிரி நான் பேச ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பேசல இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு எம்ஜி பேர்ட்ஸ் தான். ஓகே, பாருங்கள் நான் நல்லா வளைச்சி விட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் நல்லா வளைச்சுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொக்கி மாதிரி ரெடியாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். ஓகே, பாருங்கள் உங்களுக்கு ஒரு கொக்கி மாதிரி ரெடியாக இருக்க போதுங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா தெரியும். இந்த மாதிரி கொக்கி மாதிரி ரெடி பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ நான் செஞ்சதை வச்சு இது பண்ணி காமிக்கிறேன். இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன், அதை வச்சு ட்ரை பண்ணி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. நான் அந்த கட்டியான கம்பியில் செஞ்சது கரெக்டாக நீங்கள் வந்துட்டு அந்த ஓட்டப்பட்டிருக்கீங்களா, அதுக்கு நேராக இல்லை, அதுக்கு நேராக மாட்டாமல் அதுக்கு நேராக ஆனால் ஒரு இது கம்மியாக. எப்படின்னா இப்போ நேராக இருக்குன்னா அங்கே வந்துட்டு ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் இருக்குல்ல, அதில் ரெண்டாவது பாக்ஸில் மாட்டுங்க. இப்போ ஹைட்டை தூக்கி மாட்டிடுறதுங்க, நடுவில் மாட்டுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நானும் இப்படி பாருங்கள், இப்படி உள்ளே விட்டுட்டிங்கன்னா அந்த இப்படி பா மாதிரி பெண்ட் பண்ணோம்ல, அந்த கட்டன் பேட் வச்சு பிடிச்சோல, அது வந்துட்டு அந்த இதில் இப்படி ஸ்டிஃபாக நிற்கணும். அந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணியிருந்தேன். ஓகே, நீ சொல்கிறத நம்ப முடியாது. ஒரு கிளச் ரெண்டு கிளச்சுக்கு அப்புறம் கீழே விழுந்துருச்சுன்னா பயப்படாதீங்க, ஏன்னா நம்ம நிறைய கட்டுக்கம்பி போட்டிருக்கோம். ஓகே பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.